ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது வந்து உயிரினங்களுக்கு உணவளிப்பதால் என்னென்ன மாதிரியான பலன்கள், எந்த உயிரினங்களுக்கு என்ன மாதிரியான உணவளிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், உயிரினங்களுக்கு உணவளிக்கிறதுனா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மனசில் வர்றது வந்து பாம்புக்கு பால் கொடுக்கறது தான். அந்த புத்தலம் போயிட்டு ஒரு கோலம் போட்டு நம்ம பாம்புக்கு வந்து பால் வைக்கிறது. அண்ட் அநேகம் பேர் வீடுகளில் காக்காக்கு காலையில் சாதம் வைக்கிறது, அப்புறம் பசுமாடுகளுக்கு வந்து பழம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ரொம்ப அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறது தான். அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷோலிங்கர் மலையெல்லாம் வந்து ஏறும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுப்பாங்க. அண்ட் ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது காசு கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம். ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்குது, யானைகள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஆர்ஃபன் எலிஃபென்ட்ஸ் தான் இருப்பாங்க. அந்த எலிஃபென்ட்ஸ் அந்த இடமே வந்து யானைகள் காப்பகம் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த யானைகளுக்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம், நம்ம வந்து பைசாவாகவே கொடுக்கக்கூடாது. அந்த அது ஒரு இடமாகவே இருக்கும், இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா போகிறவங்க அதை மிஸ்ஸே பண்ணாதீங்க. அண்டு எலிஃபென்ட்ஸ் வந்து அந்த ரிவரில் வந்து ஒரு ரைடு இருக்குது, அதுவுமே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். மிருகங்களை வந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும்ல, அது வந்து மனசில் அதுங்களுக்கான ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த புரிஞ்சுக்க முடியும். ரோட்ல எல்லாம் நம்ம நாய்களை எல்லாம் பார்க்கும், அந்த நாய் நம்மளை ஒன்றுமே பண்ணாது, அது எங்கேயோ தான் போகும், அதை எடுத்து கல்லை விட்டு எறியறது, இதெல்லாம் எவ்வளோ பாவம் இல்லையா. நீங்கள் வந்து என்ன இப்போ மிருகங்களுக்கு நம்ம உணவுன்னா எந்த மிருகத்துக்கு வேணாலும் உணவு கொடுக்கலாம், வாழக்கூடிய ஜீவராசிகள் தானே, எல்லா வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கும் பசி என்பது நிச்சயமாக உண்டு. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தான் கொடுக்கணும் அதுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஜூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் சரி புலிக்கும் சரி அதுங்க மாம்சம் தானே சாப்பிடும், அதுங்களோட இறையை நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதனால் நம்மளால் அது முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம அந்த இறை இடுவது அப்படிங்கிறது பெரிய புண்ணியம். இதில் ஒரு டிப் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், புண்ணியத்தை நமக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து உணவிடுவது. ஏன்னா ரிஷிகள் எல்லாமே வந்து மீனாக தபஸ் பண்ணுவாங்க, தவளையாக இருப்பாங்க, மண்டூகம் தவளையாக இருப்பாங்க, சித்தர்கள் வந்து நாகமாக இருப்பாங்க, பல ரிஷிகள் வந்து பறவைகளாக இருப்பாங்க. அதனால் நமக்கு தெரியாது யார் எந்த ரூபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவளிங்க, உங்களால் என்ன முடிஞ்சதோ பண்ணுங்கள். இப்போ வந்து புறாக்களுக்கு வந்து கோதுமை கொடுப்பாங்க, நீங்கள் வடநாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு வந்து கோதுமை கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கிளிகள் இருக்கிற இடங்களில், இப்போ கிளிகள் எல்லாம் அதாவது மரத்தில் இருக்கும், ஒரு இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது பறவைகளை பார்க்கும் பொழுதோ இல்லை வந்து மிருகங்களை பார்க்கும் பொழுதோ கண்டிப்பாக அதுங்களுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அதுங்களோட பசி வந்து அடங்கவே அடங்காது. யானை கோவிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த காசு யானை பாகன் எடுத்துப்பார், அது நான் தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த யானைக்காகவும் நம்ம ஏதாவது ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா. அதனால் எல்லாம் கோவிலில் விற்கக்கூடிய அந்த சாப்பாடு, திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு வந்து சாப்பாடு விற்பாங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கும் அது வந்து. ஜென்ரலாக வந்து இந்த யானை பாகெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்வீட் கொடுக்காதீங்க, யானைக்கு டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிருகங்களையும் நம்ம வந்து மனிதர்களாகத்தான் நம்ம கருதணும். நமக்கு வேண்டாதது, நமக்கு தேவையில்லாதது இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தால் அதுங்களுக்கும் வியாதி அப்படிங்கிறது ஒன்று வரும் இல்லையா. அப்போ அது எவ்வளோ பாவம், நமக்கு அது அந்த பாவம் நம்மளை சாரும் இல்லை. அதனால் அடிபட்டு ஏதாவது ஒரு ஜீவராசி, நம்ம வீட்டில் ஒரு பூனை எங்கேயோ இருக்குது, அது அடிபட்டு விழுந்துருச்சு, அதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாலை வந்து கொடுங்க. ஏதாவது ஒன்று அதுங்களுடைய வயிற்றுக்கு நம்ம ஆகாரம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ரோட்டில் போகக்கூடிய நாய்களுக்கு நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். நம்ம தெய்வமாக வணங்கக்கூடிய நாகத்திற்கு பால் கொடுக்குறோம், பட் அந்த நாகமாக அந்த பாலை வந்து குடிக்கிறது நிச்சயமாக கிடையாது. பட் நம்மளுடைய நம்பிக்கை அது பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் சாப்பிடும்னு தெரிகிற அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லையா.
நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நாக பூஜை பண்ணுறோம் அது வேறு. ஆனால் அந்த நாகம் கண்டிப்பாக அதை சாப்பிடுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஜீவராசிகளுக்கு நம்ம உயிரினங்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது, பொரிய போய் போட்டிங்கன்னா 10 மீன் கொடுக்கணும்னு ஓடி வரும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி உணவு சாப்பிடக்கூடிய, நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிடக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. காக்காவுக்கு சில பேர் வீட்டெல்லாம் கூவி கூவி கூப்பிடுவாங்க, காக்கா வரவே வராது. ஆனால் அது வரல அப்போது பித்ரு சாபமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாடு சாப்பிடும். அதனால் ஒரு நல்ல மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் போட்டுட்டால், மண் ஊட்டியிருந்தால் மாடு சாப்பிடாது. அதனால் கொடுக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு பேப்பர் போட்டுட்டு, இல்லை நீங்கள் அதை சாப்பிட முடியும்னா கையால் கூட நீங்கள் அதை ஊட்டி விடுங்க, தப்பே கிடையாது. குரங்குகளுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம். உயிரினங்கள் எந்த உயிரினமாக இருந்தாலும் உணவு என்பது கண்டிப்பாக அளிக்கணும். அண்டு நீர்நிலைகளில் இருக்கிற மிருகங்களுக்கும் உணவளிக்கலாம். நீங்கள் ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை உணவுகளாக கொடுங்க. பறவைகளுக்கு உணவளிங்க, எந்த பறவைக்கு முடியுமோ நீங்கள் உணவு கொடுங்க. உணவு கொடுக்குற மாதிரியே நம்ம வந்து நீரும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்தில். அதனால் பறவைகளுக்கு நீர் கொடுப்பது, மாடுகளுக்கு நீர் வைப்பது, பரப்பனை ஊர்வனை எல்லாமே சாப்பிடக்கூடியது தானே. அதனால் உணவளிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம அதுக்கு தாகத்திற்கு தண்ணீரும் கொடுத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆத்மா வந்து புனிதமடையும். புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்காக பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் ஆத்ம சுத்தி கிடச்சி நம்மளுடைய ஆத்மா வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கிற சில விஷயங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போகிறதுலேயே நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும். அதனால் சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் நம்ம பண்ணலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.